ஹாய், ஹலோ, வெல்கம் டு ராஜீஷ் வேர்ல்ட். இன்னைக்கு வந்து ரத்த பொரியல் பார்க்கலாம், வாங்க. எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ நாம் பார்க்க போகிறது ரத்த பொரியலுங்க. ஒரு கடையிலேருந்து ரத்தம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அதுக்கு வெங்காயம், அப்புறம் தேங்காய், பச்சை மிளகா, கருகாப்பில் இவ்வளோ தாங்க வேணும். எண்ணெய் கூட வேண்டாங்க, நாங்கள் தாளிக்க மாட்டோம் ரத்தத்தை. அதுக்குள்ளார கொட்டி எல்லாத்தையும் கலந்துடணும். அதுக்குள்ளே இருக்கிற கட்டி கட்டியாக இருக்கிறத நம்ம உடச்சுட்றணும். இதோடு சேர்ந்து கடையில் வாங்கும்போதே உப்பு போட்டிருப்பாங்க, அதனால் நம்ம உப்பு போட தேவையில்லை. ரெண்டாவது, நிறைய தண்ணி ஊற்றி கொடுத்துட்றாங்க, வேறு வழி இல்லை, நம்ம கேட்டாலும் இல்லைங்க அப்படின்றாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பார்த்துக்கோங்க, நம்ம அந்த தண்ணியை வடித்தா ரத்தமெல்லாம் போயிடும், அதனால் அதுவும் வடிக்கிறது இல்லை. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் வேக விடணும், அவ்வளவு தான். பாருங்கள், இந்த மாதிரி இதில் அயன் சத்து நிறையா இருக்குது. ரத்தச்சோகை இருக்கிறவங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது சாப்பிடுங்க, அதனால் இதை அடிக்கடி சாப்பிடுங்க, அப்போ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ ரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. இப்படி கை போட்டு தான் கரைச்சாகணும் நம்ம, வேறு வழி இல்லை. கரண்டியிலையெல்லாம் கலந்தால் அது கலந்து வராது, பார்த்துக்கோங்க. இன்னும் அடுப்பு பற்ற வச்சு அதுக்குள்ளார இதை எடுத்து அதில் மேலே வச்சுருங்க, அடுப்பு மேலே. அப்புறம் சூடு வந்து கொதி வந்ததுன்னா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நிறைய தண்ணி இருக்கிறனால தான் இப்படி, இல்லைன்னா இவ்வளவு தண்ணி இருக்காது. எங்கள் ஊரில் இப்படி தாங்க கிடைக்கிது, வேறு வழி இல்லை. இதில் எண்ணெய் ஓட்டு தாளித்தோம்னா அந்த எண்ணெயுடைய வாசம் அந்த ரத்தத்தில் வருங்க, அதனால் நம்ம எண்ணெய் போட்டு தாளிக்க வேண்டாம். நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். ஒரு சிலர் வீட்டில் தாளிப்பாங்களா இருக்கும், அது அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், எந்த எண்ணெயும் சேர்க்க வேண்டியதில்லை, அது உடம்புக்கும் நல்லது தான். இப்படி தான் நாங்கள் செய்வோங்க, பார்த்துக்கோங்க. பாருங்கள், அந்த தண்ணி பூரா சுண்டி வந்துருச்சு இப்போ ரத்தத்தில். இந்த கொத்தி கொத்தி விடுங்க. கொத்தி கொத்தி விடும்போது அது கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடஞ்சி கிடைக்கும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற தண்ணியும் சுத்தமாக வத்திரும், இல்லைன்னா அந்த உருண்டை ஒவ்வொன்று உருண்டைக்குள்ளாரையும் தண்ணி இருக்கும். அதனால் தண்ணி பூரா வத்தி வந்தது கொஞ்சம் தண்ணி இருக்கையில் தேங்காயை போட்டுருங்க. ரொம்ப ட்ரையாக விடாதீங்க, வரவரப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கையிலேயே தேங்காயை போட்டு நல்லா கலந்து, அடுப்பில் இருக்கும்போதே நல்லா கலந்து அப்புறம் இறக்கிடலாமுங்க. பார்த்துக்கோங்க, இப்படித்தான் ரத்த பொரியல், நாங்கள் தாளிக்கவே மாட்டோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், பிடிச்சிருந்தா இந்த மாதிரி செய்யுங்க. ஏன்னா ரத்த பொரியலில் எண்ணெய் வாசம் அதிகமாக வரும், அதனால் எந்த எண்ணெயுமே நாங்கள் ஊற்ற மாட்டோம் ரத்த பொரியலுக்கு. எங்கள் பேத்தி பாருங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறா. எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.